நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவிஷ்கார் லீக் காம்படிஷனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பார்ட்டிசிபென்ட்டாக இருப்பீங்க இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு அவிஷ்கார் லீகில் இருக்கக்கூடிய எந்த காம்படிஷனாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் இது வந்து பொதுவான வீடியோ தான் இப்போ நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம குரோம் ஓப்பன் பண்ண போகிறோம் அவிஷ்கார் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம் ஆவிஷ்கார்னு டைப் பண்ணலாம் இல்லை அவிஷ்கார் லீக்னு கூட டைப் பண்ணிக்கலாம் ஸோ நம் வி வில் டைப் இட் அஸ் அவிஷ்கார் இதில் போகணுன்னா ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் இருக்குதுல்ல அது வந்து கிளிக் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு அவிஷ்கார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் ரைட் சைட் கார்னரில் சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ண போகிறோம் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனுக்கு போக போகிறோம் ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக எஜுகேட்டரான்னு கொடுக்க போகிறோம் நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் வருவோம் அது கொடுத்தாச்சு ஸோ நம்மளோட ஃபஸ்ட் நேம் கொடுக்க போகிறோம் லாஸ்ட் நேம் வில் பி அன் இனிஷியல் அப்படி இனிஷியல் இல்லை உங்களுக்கு ரெண்டு நேம் இருக்குன்னா யூ கேன் கிவ் தட் இப்போது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் வந்து என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தோமோ அந்த ஃபோன் நம்பர் வந்து தரப்போகிறோம் நம்ம ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் இமெயில் ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் என்ன கொடுத்தோமோ அதான் வந்துட்டு கொடுக்கணும் அதை தவிர்த்து வேறு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லாகின் ஆகவே ஆகாது அதுக்கு எந்த விதமான சொல்யூஷன்ஸும் இல்லை இப்போ கீழே டேட் ஆஃப் பர்த் நம்ம வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும் நம்ம ஈமெயில் ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கோமோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு ஸோ நான் நைன் டிஜிட் கொடுத்துருந்தேன் ஸோ ஐ கரெக்டட் இட் ஸோ நீங்கள் கொடுக்குற பாஸ்போர்ட்டில் வந்துட்டு கேப்ஸு அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஹேஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப வந்து எரர் காட்டு எரர் காட்டுது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மெயில் ஐடியை வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம யூஸ் பண்ணாத மெயில் ஐடி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இந்த எரர் நான் ஏன் வர மாதிரி காட்டுனா ஒரு சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணியிருப்போன்னா ஸ்கூல் மெயில் ஐடியே வந்துட்டு ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்குறப்ப நமக்கு வந்துட்டு உள்ளே வந்து லாகின் ஆகவே ஆகாது ஸோ நான் ரெண்டு வாட்டி நான் ட்ரையல் பண்ணி நான் காட்டியிருந்தேன் இப்போ நான் வந்து வேறு ஒரு மெயில் ஐடி போட்டு நான் என்டர் பண்ணுறேன் இப்போ நமக்கு லாகின் ஆகிடும் இப்போது நம்ம என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தோமோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி வாங்கி வி ஹாவ் டு டைப் இட் ஹியர் இப்போ நமக்கு லாகின் ஆகிடுச்சு எனக்கு லாகின் ஆனதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள் நான் எந்த நேம் கொடுத்து லாகின் பண்ணணும் அந்த நேம் வந்துட்டு எனக்கு மேலே டேஷ்போர்டில் காட்டும் ஸோ நான் விகாசினி அப்படின்ற நேம் கொடுத்து நான் லாகின் பண்ணியிருக்கேன் இட் ஹேஸ் ஷோன் அஸ் வெல்கம் விகாசினி இப்போ நம்ம வந்து அவிஷ்கார் லீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ண போகிறோம் நம்மளுக்கான ட்ரையல் கோடிங் நம்ம இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அண்ட் ரியல் கோடிங்கை கூட இங்கே தான் போயிட்டு நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் நமக்கு எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸும் தனியாக வந்து அவைலபிளாக இருக்காது இதில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ்க்கான நேம்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க நம்ம வந்துட்டு அவிஷ்கார் லீக் அப்படின்ற காம்படிஷனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால இந்த இடத்துல பிகின் நவ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு இப்போ நம்ம வந்து மேக்கத்தான் அந்த மாதிரி காம்படிஷனுக்கு கொடுத்துருந்தோன்னா இங்கே வந்து பிகின் நவ் காட்டியிருக்கோம் மீதி எல்லாத்துக்கும் வந்து ரெஜிஸ்டர் நவ் அந்த மாதிரி காட்டியிருக்கோம் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த காம்படிஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுனால தான் இங்கே காட்டுது இங்கே பண்ணாததுனால இங்கே வந்து ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது இப்போ போயிட்டு நான் ரெஜிஸ்டர் நவை கிளிக் பண்ணாலும் நம்மளால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது பிகாஸ் டேட் வந்து பார் ஆயிடுச்சு இப்போ நான் பிகின் நவ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் நான் பிகின் நவ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் எந்த லெவல் அப்படின்றது காட்டும் ஸோ நான் வந்துட்டு சீனியர் கேட்டகிரி நான் இந்த ஐக்கனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ நான் இந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் யோர் லெவல் காட்டிடுச்சு ஸோ நான் சீனியர் கேட்டகிரி அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு எனக்கு அப்லோடு ஒரு ஐடி கார்டு அப்படின்னு காட்டுது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்கூலோட ஐடி கார்டு வந்துட்டு அப்லோடு பண்ணோம் சப்போஸ் இப்போது ஸ்கூல்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் நமக்கு ஐடி கார்டு கொடுக்கல அப்படின்னா போன வருஷத்துக்கான ஐடி கார்டு இருக்கும் அந்த ஐடி கார்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்லோடு பண்ணணும் போன வருஷத்துக்கான ஐடி கார்டை வந்துட்டு அப்லோட் பண்ணணும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐடி கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லெட்டர் ஹெட்ல வந்துட்டு ஒரு ஃபார்மேட் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம பிரின்சிபல்கிட்ட கொடுத்துருப்போம் பிரின்ஸிபல் வந்து அதை சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த என்டர்வியூர் ஐடி கார்டை அந்த ஆப்ஷனில் வந்துட்டு அந்த லெட்டர் ஹெட்டை மட்டும் நீங்கள் அப்லோடு பண்ணால் போதும் நீங்கள் அப்லோட் பண்ணுறது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சைஸ் வந்து ஒன் எம்பிக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம ஒன் எம்பிக்கு கம்மியாக தான் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம் பட் இருந்தாலும் யூ ஜஸ்ட் க்ராஸ் வெரிஃபை இட் அதுக்கப்புறமா ஐ ஹவ் ரெட் த டேர்ம்ஸ் அந்த கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் நவ் கொடுத்துருங்க இப்போ கொடுத்துட்டோம்னா நமக்கு யோ டாக்குமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்ட்டு ஒரு பாப்பப் மெசேஜ் வந்துருச்சு இப்போ ப்ரொசீட் நவ் கொடுக்க போகிறோம் பார்ட்டிசிபென்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டு நம்மளால் வந்துட்டு அந்த சிமுலேஷன் நிறையாவே வந்து ஒர்க் பண்ண முடியும் ஏதாவது ஒரு ப்ராசஸ் தப்பாக கொடுத்துருந்தோன்னா நமக்கு உள்ளே என்டர் ஆகவே ஆகாது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் எத்தனை நாள் லெஃப்ட் இருக்குது சேலஞ்சஸ்க்கு அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்கிற என்டர் சேலஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண போகிறோம் இப்போ கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வருச்சுவல் அரேனா அதுக்கு போயிடுச்சு இப்போ வருச்சுவல் அரேனாவில் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு பிளாகா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் அந்த இடத்துல தான் நம்ம சிமுலேட்டர் வந்து வேலை செய்ய போகுது அண்டு ரைட் சைடில் பார்த்தோன்னா நம்ம ஏஎம்எஸ் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது அண்டு கீழே ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பிளாக்ஸ் இருக்குது நம்ம ஒரு ஒரு பிளாக்காக எடுத்து வச்சு ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நம்ம ஏஎம்எஸ் ஸ்டுடியோவில் போய்ட்டு டேரெக்டாக பண்ணிக்கலாமான்ட்டு ஏஎம்எஸ் ஸ்டூடியோவில் போயிட்டு டேரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது மேக்கர் போர்டுக்கான சிமுலேட்டர் அதில் அவைலபிளாக இருந்தாலுமே வீ ட் நாட் யூஸ் தட் நீங்கள் எந்த கேட்டகரி ஆஃப் பார்ட்டிசிபென்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் உங்களுக்கான ரெலவெண்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணி நீங்கள் இதில் தான் வந்துட்டு உங்களோட வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண போறீங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் நம்ம ரோபோட்டிக்ஸ் காம்படிஷனுக்கான கோடிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு வந்துருவோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறதா வந்துட்டு ரோபோட்டிக்ஸ் காம்பட்டிஷனுக்கான வேர்ச்சுவல் அறியினா இதில் பிளாக் கலரில் ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஹாரிசோண்டல் டைரக்ஷன்ஸில் வந்துட்டு எல்லோ கலர் க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலரில் வந்து லைன்ஸ் இருக்கும் நம்ம ரோபோட் வந்து இந்த நாலு கலர் லைன்ஸை மட்டும்தான் ட்ராக் பண்ணிவிட்டு மூவ் ஆக போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சியான் கலர் அண்டு லைட் ப்ளூ கலரில் வந்துட்டு ரெண்டு ரெக்டாங்கல் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க அந்த ரெக்டாங்கலுக்கு பேர் வந்துட்டு சோஷியல் பபுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சோஷியல் பபிளில் பார்த்தீங்கன்னா நாலு பிளாக்ஸ் இருக்கும் ரிப்பீட்டட் கலர்ஸில் இருக்கும் அதே மாதிரி அடுத்த சோஷியல் பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு பிளாக்ஸ் இருக்கும் வித் ரிப்பீட்டட் கலர்ஸ் மொத்தமாக வந்துட்டு எத்தனை பிளாக்ஸ் இருக்கும் அப்படின்னா நாலு பிளாக்ஸ் வித் நாலு கலர்ஸ் இருக்கும் ரெட்டு க்ரீன் எல்லோ அண்டு ப்ளூ நம்மளோட டாஸ்க் என்னது அப்படின்னா ஒரு ஒரு சோஷியல் பபில்லையுமே வந்துட்டு நாலு பிளாக்ஸை வந்துட்டு வைக்கணும் அந்த நாலு பிளாக்ஸுமே வந்துட்டு வேறு வேறு கலர்ஸில் இருக்கணும் ரிப்பீட்டட் கலர்ஸில் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த அரையினால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் பிளாக்ஸ் வந்து பொசிஷன் வச்சுருப்பாங்க அந்த பொசிஷன் வந்துட்டு த்ரீ மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாக்ஸை வந்து சிக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸில் வைக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ரெண்டு ஏரியாவில் வந்துட்டு ரெண்டு பிளாக்கை வைப்போம் அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிற ரெண்டு ஏரியாவில் வந்துட்டு ரெண்டு பிளாக்கை வைப்போம் அப்போ சென்டரில் இருக்கிற ரெண்டு ஏரியா வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் இதுதான் வந்துட்டு டாஸ்க்கு நான் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் ரெண்டு சோஷியல் பபுல்லையுமே வந்துட்டு நாலு கலர் பிளாக்ஸ் இருக்கணும் நாலுமே வந்துட்டு வேறு வேறு கலர்ஸில் இருக்கணும் அந்த பிளாக்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆறு மீட்டர் இருக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு பிளாக்கை வைக்கணும் தேர்ட் பொசிஷனில் ஒரு பிளாக்கு வைக்கணும் அதுக்கப்புறம் ஃபோர்த்து பொசிஷனில் வைக்கணும் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து பொசிஷனில் வைக்கணும் அப்படி வச்சோன்னா நமக்கு செகண்ட் அண்ட் த்ரீ வந்துட்டு காலியாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த சோஷியல் பபுளில் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் இப்போது நம்ம வந்து டீவியேஷன் பற்றி பார்ப்போம் டீவியேஷன் அப்படின்னா நம்ம ரோபோட் வந்துட்டு நான் சொன்ன அந்த நாலு கலர் லைன்ஸை ஃபாலோ பண்ணாமல் அந்த ஒயிட் கலர் பாத்தில் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து டிவியேஷன் அப்படின்னு கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படி டீவியேஷன் வந்துருச்சுன்னா நம்ம ரோபோட் வந்து திரும்பி ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து நம்ம சிமிலேட் பண்ணி காட்டணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்தோமோ அந்த எந்த பாயிண்ட்ஸுமே வந்துட்டு அவங்க கல்குலேட் பண்ண மாட்டாங்க இந்த என்டையர் அரேனாவை வந்துட்டு நம்ம சிக்ஸ் மினிட்ஸ்குள்ளே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் சிக்ஸ் மினிட்ஸ்க்கு மேலே நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க பட் சிக்ஸ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிக்ஸ் மினிட்ஸ்க்கு உள்ள வரைக்கும் நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க இப்போ நம்ம ஸ்கோரிங்கை பற்றி பார்ப்போம் நமக்கு ரெட் பிளாக்குக்கு வந்து ஃபார்ட்டி பாயிண்ட்ஸு ப்ளூ பிளாக்குக்கு தேர்ட்டி பாயிண்ட்ஸு எல்லோ கலர் பிளாக்குக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் க்ரீன் கலர் பிளாக்குக்கு டென் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சோஷியல் பபிளில் இந்த நாலு கலர் பிளாக்ஸை நான் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு சோஷியல் பபில் இருக்குல்ல அந்த இதில் வந்துட்டு நான் இந்த எல்லா பிளாக்ஸையும் நான் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா என்னோடய ரோபோட் வந்து இந்த ரெண்டு சோஷியல் பபில்லையும் அதனுடைய பிளாக்ஸை வச்சுட்டு கடைசியில் எண்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க போனஸ் பாயிண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா நான் சிக்ஸ் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டாஸ்கை வந்து நான் ஃபோர் மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அந்த நான் டைம் ஏற்ற மாதிரி நமக்கு வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க டோட்டல் போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம வர்ச்சுவல் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரில் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணால் அதில் இருக்கிற ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோ பண்ணலாம் இந்த ஐக்கானுக்கான பேர் வந்து ரெஃப்ரெஷ் ஐக்கான் இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரீனா வந்துட்டு என்லார்ஜ் ஆகும் வந்துட்டு ரெண்டு மூணு ஐகான்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஐகான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரோபோட்ஸ் வியூலேருந்து எனக்கு வந்துட்டு இந்த இமேஜ் இருக்கும் ஸோ ரோபோட்ஸ் வியூலேருந்து இருக்கிறதுனால எனக்கு அந்த எனக்கு எல்லாமே வந்து க்ளோஸ் அப் ஷாட்டில் இருக்கும் ஸோ அந்த லைன் வந்து என்ன திக்னஸில் இருக்குது வாட் இஸ் த டார்க்னஸ் ஆஃப் த லைன் அந்த மாதிரி வந்து எனக்கு தெரியும் இப்போது இது வந்துட்டு கேமரா வியூ இந்த கேமரா வியூ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்டையர் அரேனாவுடைய சிமுலேஷன் வந்துட்டு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்க்கு போய்ட்டலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரோக்ராமிங் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ரோபோட் வந்துட்டு பிளாக் கலர் லைனை வந்துட்டு ஃபாலோ பண்ண போகுது அதுக்கான கோடிங் மட்டும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் போயிட்டு மை ப்ரோக்ராம் அந்த பிளாக் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் மோட்டரில் போயிட்டு ஃப அதுக்கு அடுத்தது லூப்ஸில் போயிட்டு ரிப்பீட்டுன்ற பிளாக்கை வந்து எடுக்கிறேன் ஏன் நான் ரிப்பீட் பிளாக் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும் அந்த பர்பஸ்க்காக இப்போ நெக்ஸ்ட்டு மோட்டர் பிளாக்கில் போயிட்டு ஃபாலோ லைன் கலர் அந்த பிளாக் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போது நீங்கள் என்னோடய சிமுலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரோபோட் கிட்ட வந்துட்டு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த எனக்கு ரோபோட் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் லைன் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் லைன் இருக்கு என்னோட ரோபோட் வந்துட்டு எது வரைக்கும் போக போகுது அப்படின்னா இங்கே வந்து ஒரு எல்லோ கலர் லைன் பார்த்துருப்பீங்க கரெக்டாக இந்த எல்லோ லைன் வந்ததுமே வந்து என்னோட ரோபோட் வந்து ஸ்டாப் ஆகிடணும் ஸோ என்னோட ரோபோட் வந்து பிளாக் லைனை ஃபாலோ பண்ணி போக போது எல்லோ கலர் லைனை வந்து ஸ்டாப் ஆகிடணும் ஸோ இதான் வந்துட்டு என்னோட கோடிங் இப்போ நான் ஃபாலோ லைன் கலர் அதில் வந்துட்டு பிளாக் கலரை கொடுக்க போறேன் ஸோ ஃபாலோ பிளாக் கலர் ஸ்டாப் அட் கலர் வந்து நான் எல்லோ கொடுக்க போகிறேன் இப்போ எல்லோ வந்ததுன்னா என்னோடய ரோபோட் வந்து ஸ்டாப் ஆகிடணும் இப்போ நான் சிமுலேட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரோபோட் வந்து பிளாக் கலர் லைன் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்குது இப்போ எல்லோ லைன் வந்தால் ஸ்டாப் ஆகிடுச்சு ஓகே கோடிங் இஸ் வெரி சிம்பிள் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அகேன் என்னோட்டி ப்ளே பண்ணி காட்டினேன் பாருங்கள் பிளாக் லைனை ஃபாலோ பண்ணி போகுது இப்போ நான் வந்து கேமரா வியூவில் கொடுத்துருக்கேன் பிளாக் லைனை ஃபாலோ பண்ணி போகுது எல்லோ லைன் வந்தால் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ அடுத்த செட் ஆஃப் கோடிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லை இப்போ என்னோடய ரோபோட் வந்து டேர்ன் பண்ணி இந்த எல்லோ லைனை ஃபாலோ பண்ண போது எல்லோ லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ப்ளூ லைன் வந்தால் ஸ்டாப் ஆகிட்டு இந்த பிளாக்கை வந்து பிக் பண்ண போகுது இது வரைக்கும் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் இப்போ டேர்ன் பண்ணிவிட்டு எல்லோ கலர் லைனை ஃபாலோ பண்ணோம் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளூ லைனில் ஸ்டாப் ஆகிட்டு அந்த பிளாக்கை வந்துட்டு பிக் பண்ண போகுது இப்போ திரும்பி மோட்டர் பிளாக்கில் போயிட்டு டேர்ன் டேரக்ஷன் எடுத்து வச்சாச்சு இங்கே டேரக்ஷன் வந்துட்டு ரைட் டேர்ன் கொடுத்துருக்கேன் இப்போ திரும்பி கண்ட்ரோல் பிளாக்கில் போயிட்டு ஒரு டைம் நான் தௌசண்ட் கொடுத்துருக்கேன் இந்த டிலே வந்துட்டு இந்த தௌசண்ட் டிலே எதுக்கு கொடுத்துருக்கோன்னா இது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் வந்து நம்ம போட முடியும் ஸோ நான் தௌசண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரோபோட் வந்து எனக்கு ரைட் டர்ன் திரும்புறதுக்கு தௌசண்ட் வந்து போதுமானது ஸோ ஐ ஹவ் கிவன் தௌசண்ட் ஒரு சில பேருக்கு சிமுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகலாம் இப்போது வரைக்கும் சிமுலேட் பண்ணி பார்ப்போம் ஃபுல் வியூ கொடுத்தாச்சு எல்லோ கலர் லைன்ட்டை ஸ்டாப் ஆகிட்டு அது டேர்ன் ஆகிடுச்சு ஓகே இப்போ இதே வந்துட்டு நான் கேமரா வியூவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே எல்லோ லைன்ட்ட ஸ்டாப் ஆகிட்டு ரைட் டர்ன் பண்ணிடுச்சு இப்போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டைம் வந்து நான் எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்றத இங்கே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எல்லோ லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளூ கலர் லைன் வந்தால் ஸ்டாப் ஆக போகுது திரும்பி மோட்டார் ப்ளாக்ல போயிட்டு ஃபாலோ லைன் கலர் எடுத்தாச்சு அது வந்து எல்லோ கலர் லைனை ஃபாலோ பண்ண போகுது ஸோ எல்லோ கலர் செலக்ட் பண்ணியாச்சு ப்ளூ வந்தால் ஸ்டாப் ஆக போகுது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ சிமுலேட் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பிளாக்கை வந்துட்டு பிக் பண்ண போகுது அதை பிக் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணோம் இது வரைக்கும் நெக்ஸ்ட்டு கோடிங் பார்ப்போம் இங் மோட்டார் பிளாக்கில் பார்த்தோன்னா மூவ் ஆம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆம் வந்துட்டு கீழே இறங்கினா தான் வந்துட்டு பிளாக்கை கேட்ச் பண்ணோம் ஸோ நான் டவுனுன்ற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் டவுன் கொடுத்தேன்னா அந்த ரெட் பிளாக் வந்து அந்த ஆம்குள்ளே வந்து போயிடுச்சு ஸோ அந்த பிளாக்கு கீழே இறங்கிறதுக்காக ஒரு டிலே வந்து நான் கொடுக்குறேன் எவ்வளோ செகண்ட் வரைக்கும் அது கீழே எவ்வளோ செகண்ட் கொடுத்தா அது கீழே இறங்கும் கரெக்டாக அதுக்காக நான் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன் அதாவது ஒன்றரை செகண்ட் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஒன் அண்ட் ஹாஃப் செகண்ட்ஸ் இப்போ அந்த பிளாக்கை பிக் பண்ணிவிட்டு என்னோடய ரோபோட் வந்து டேர்ன் ஆகணும் திரும்பி மோட்டர் பிளாக்ல போய்ட்டு டேர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு இப்போ டேர்ன் ஆகிறதுக்கு நான் வந்து ரொட்டேட்டன் நான் கொடுக்க போகிறேன் ரொட்டேட்டன் ஒன் எயிட்டி டிகிரிஸ் நான் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் அப்போ தான் அபவுட் டேர்ன் ஆகும் ரோபோட் இப்போ இது வரைக்கும் சிமுலேட் பண்ணி பார்ப்போம் நமக்கு பாருங்கள் டைம் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த என்டையர் அரினா வந்துட்டு நம்ம இந்த என்டயர் அரினாமே வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்குற டைமிங் வந்துட்டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆறு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நம்ம டைம் கம்மியாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வின்னிங் வந்து டிசைன் டிசைட் பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா பிளாக்கை பிக் பண்ணிவிட்டு அந்த ரோபோட் வந்துட்டு அபவுட் டோன் ஆகிட்டு வரணுன்ட்டு நான் கொடுத்துருந்தேன் ஆனால் அபவுட் டவுன் ஆகிட்டு வரும்போது நான் எங்கே ஸ்டாப் ஆகணுன்ட்டு நான் கொடுக்கல அப்போ ஸ்டாப் ஆகாமல் என்னோடய ரோபோட் வந்து லைனை விட்டு வெளியில் போயிடுச்சு இந்த மாதிரி ரோபோட் வந்து லைனை விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து டிவியேஷன் அப்படின்றது வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க டீவியேஷன்னா லைனை விட்டு போக லைனை ஃபாலோ பண்ணாமல் வெளியில் வந்துருச்சுன்னு அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ரோபோட் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து தான் வைக்கிற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் சிமுலேட் பண்ணி காட்டணும் இப்போ பிளாக் எடுத்துகிட்டு என்னோடய ரோபோட் ஒன் எயிட்டி டிகிரிஸ் டேர்ன் ஆயிடுச்சு டேர்ன் ஆகிட்டு அது என்ன பண்ணணும் திரும்ப எல்லோ கலர் லைனை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் கிட்டே வந்தால் எனக்கு ஸ்டாப் ஆகணும் அதனால் எல்லோ கலர் அண்ட் பிளாக் வந்து இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து திரும்பி இங்கே வந்துட்டு என்னோடய ரோபோட் வந்து டேர்ன் ஆக போகுது டேர்ன் பிளாக் எடுத்தாச்சு ஸோ இங்கே வந்து நான் டேர்ன் ரைட்டுன்னு கொடுத்துருக்கேன் டேர்ன் ரைட் கொடுத்தா எனக்கு ஃப்ரெண்டில் டேர்ன் ஆகிடும் ரோபோட் இப்போது அதை ஃபாலோ பண்ணக்கூடிய லைன் வந்துட்டு பிளாக் லைனை வந்து ஃபாலோ பண்ண போகுது ஸோ ரைட்டு திரும்புறதுக்கு ஒரு டிலே தேவைப்படுது நான் வந்து ஒன் செகண்ட் டிலே கொடுத்துருக்கேன் இப்போ மோட்டார் பிளாக்ல போயிட்டு ஃபாலோ லைன் கலர் எடுத்தாச்சு இதில் பிளாக் லைன் ஃபாலோ பண்ண போகுது அண்ட் எங்கே ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னா க்ரீன் வந்தால் ஸ்டாப் ஆகிடணும் இது வரைக்கும் நான் சிமுலேட் பண்ணி காட்டுறேன் ப்ளே ரெட் பிளாக் பிக் பண்ணது பிக் பண்ணிட்டு அபவுட் டன் ஒன் எயிட்டி டிகிரி இங்கே பிளாக் லைனை ஃபாலோ பண்ண போது க்ரீன் லைன் வந்தால் ஸ்டாப் ஆகிடணும் ஓகே க்ரீன் லைன் கிட்டே ஸ்டாப் ஓகே கோடிங் செக் பண்ணுவோம் க்ரீன் லைன் கிட்டே ஸ்டாப் ஆகிருக்கணும் ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி ஒரு மிஸ்டேக் பண்ணோம்ல அது க்ரீன் லைன் கிட்ட ஸ்டாப் ஆகாததுனால நம்ம அது டீவியேஷன் அப்படின்றது கணக்கில் எடுத்துக்கிச்சு அதே மாதிரி அந்த ஃபாலோ லைன் பிளாக் க்ரீன் கொடுத்துட்டு நான் ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல ஸோ அது டீவியஷன் ஆகி போய்கிட்டே இருக்குது இப்போ அந்த லைன் வந்ததுமே நான் அடுத்த செட் ஆஃப் கமாண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் லெஃப்ட்டில் டேர்ன் ஆகணும் டேர்ன் ஆகிறதுக்கு ஒன் செகண்டு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு போகுது அங்கே போயிட்டு இந்த இது பிக் பண்ண பிளாக்கை வந்து ட்ராப் பண்ண போகுது ஸோ மூவ் ஆம் அப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் டிலே வச்சுருக்கேன் கீழே இப்போ வந்து நான் மூவ் ஆம் அப்னு கொடுத்துருக்கேன் ஸோ மேலே ஆம் அந்த பிளாக் வந்து கீழே வைக்க முடியும் அதனால் இப்போ நான் சிமுலேட் பண்ணி காட்டுறேன் பிளாக் லைன் ஃபாலோ பண்ணது எல்லோ லைன்கிட்ட ஸ்டாப் ஆகிட்டு அடுத்த கமாண்ட் கொடுத்ததுனாலே டிவியேஷன் ஆகாமல் போகுது இங்கேயும் ப்ளூ லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏன் டிவியேஷன் ஆகலன்னா அடுத்த கமாண்ட் கொடுத்துருக்கேன் பிளாக்கை பிக் பண்ணிடுச்சு எல்லோ லைனை ஃபாலோ பண்ணிட்டு வருது பிளாக் வந்தால் டேர்ன் பண்ணது ரைட்டு தென் பிளாக் ஃபாலோ பண்ணிட்டு போகுது க்ரீன் வந்தால் ஃபஸ்ட்டு டீவியேஷன் ஆச்சு ஏன்னா நெக்ஸ்ட்டு கமாண்ட் நான் கொடுக்கல இப்போ அடுத்த கமாண்ட் நான் கொடுத்துருக்கேன் ப்ளூ வந்தால் ஸ்டாப் ஆகிட்டு ஆம் வந்துட்டு அப் பண்ணணும் இப்போ ஆம் எனக்கு அப்பாகிடுச்சு இப்போது ஏன் எனக்கு இந்த இடத்துல டீவியேஷன் ஆகலை அப்படின்னா நான் இந்த லைன் வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆமாம் அப்பாகிறது வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன் எனக்கு டீவியேஷன் ஆகிருக்கும் நான் அதுக்கு கீழே வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் கோடிங் நான் சும்மா எடுத்து வச்சிருக்கேன் அதனால அது எனக்கு டிவியேஷன் வந்து ஆகலை ஸோ இப்போ இந்த கோடிங் நான் வந்து எப்படி பண்ணலான்றதை நான் வந்து பில் பண்ண போகிறேன் இது எப்படி பண்ணலான்றதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து பார்ப்போம் நீங்கள் இந்த அரேனாவை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா